சூப்பர் சார் ரஜினி சார் வந்து அவர் அரசியலுக்கு வருவார் வரமாட்டாருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக மக்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஒரு தடவை 234 தொகுதியிலையும் போட்டியிடுவோம் வெற்றி பெறுவோம்னு அறிவிச்சார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்னாரு, இன்னொரு இடத்துல நான் வந்து ஆன்மீக அரசியல் நடத்த போகிறேன்னாரு. எல்லாம் வந்துடுவார் வந்துடுவார்னு ஒரு 99% நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கட்சி தலைமை வேறு, ஆட்சி தலைமை வேறு அப்படின்னு இன்றைக்கி சொல்லி நீங்கள் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துங்க, ஒரு நல்ல எழுச்சி வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் நான் வந்து தலைமை தாங்குறேன். இது வந்து யதார்த்தத்துக்கு புறம்பான ஒரு வாக்கியம். அது ஒரு புரட்சியாளன் வந்து முதல்ல படை தளபதியாக நின்று மக்களுடைய போராட்டத்துக்கு தலைமை தாங்கணும். மிகப்பெரிய போராட்ட தலைவர்கள் எல்லாம் மக்களோடு நின்று போராடி தான் தலைவர்கள் ஆகியிருக்காங்க. நெல்சன் மண்டேலா கிளர்ச்சியை ஏற்படுத்துங்க அப்புறம் நான் வர்றேன்னு சொல்லலை, அவர் போராட்டத்தில் இறங்கினார். காந்தி கிளர்ச்சியை ஏற்படுத்துங்க அப்புறம் நான் வர்றேன்னு சொல்லலை, அவர் இறங்கினார் தண்டி யாத்திரையில் நடந்து போனார். அது மாதிரி ஒவ்வொரு போராட்டமும் தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டு நடத்தப்பட்டது. அது மாதிரி இவர் தலைமை தாங்குவார்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம், அவர் அதிலிருந்து விலகிட்டார். நான் ஒரு நல்ல நடிகனாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஆனால் அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது, நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படணும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாற்றம் விரைவில் நடக்கணும் அவருடைய ஆசைப்படி, அந்த மாற்றத்தை அவர் விரும்புகிறாரு. அதையும் இன்னொன்று சொன்னார், இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆட்சி குபேரனுடைய உண்டியலை வச்சுக்கிட்டு ஒரு கட்டமைப்பை வைத்து கொண்டு இன்றைக்கி ஒரு அரசியல் வித்தை நடக்குதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி மோசமான ஆட்சி அப்படின்ட்டு, அதனால் மாற்றம் நடைபெறும் 2021. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு ஆட்சி தான் நடக்கும். முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னா அவர் 234 தொகுதியிலையும் போட்டியிடுவோம்னு ஒரு தடவை சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்வர் பதவிக்கு அவர் வரணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு கமலஹாசனுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த நேரத்தில் அந்த முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்வது நடக்காத காரியம் அப்படிங்கிறத அவர் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. இது வந்து நல்ல முடிவு தான்.